அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணையதகைகள் ஐஎஸ் அகாடமி. ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கும் குரூப் ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஒவ்வொரு லெசன் வைஸாக வந்து மூணு டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ டெஸ்ட் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ 6th சோசியலில் இருக்கக்கூடிய வரலாறு ஸோ இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவியியல். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாகவும் லெசன் வைஸாகவும் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். டெய்லிக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 7 எப்படி கொஸ்டின் அப்டேட் ஆகிடும். அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் 9:30 உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம், எத்தனை மார்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு படியாக எடுத்துக்கிறப்ப நீங்கள் கடைசி இதில் பார்த்தீங்கன்னா நிறையா படிச்சிருப்பீங்க. சரிங்களா, சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சின்ன சின்ன ட்ராப்பாக நீங்கள் சேர்க்கறது தான் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் பெருவெல்லமாக மாறும். அதே மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறது கடைசியில் என்ன இருக்கும், எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. டெய்லிக்குமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் போகலாம். பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட ஒற்றில் தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்றுகள் யாவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. உறுதி செய்யும் சான்றுகள். ஸோ தொன்மைனா என்ன அர்த்தம், பார்த்தீங்கன்னா பழமை. தொன்மைனா பழமை என்று அர்த்தம். ஸோ அதுக்குண்டான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ இது மூன்று சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொன்மையான நகரங்கள் இருந்ததுக்குண்டான காரணமாக இருக்கும், உறுதி செய்யக்கூடிய சான்றுகளாகவும் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மெசபடோமியா நாகரிகம் 10,000 முற்பட்ட மிக பழமையான நாகரிகம் இருக்கிறதுலே வந்து மெசபடோமியா நாகரிகம் என்பது தான் மிக பழமையான நாகரிகம். என்னது மிக பழமையான நாகரிகமும் அதான் பார்த்தீங்கன்னா. சரியா, அதான் முக்கியமானது. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,500 ஆண்டுகளுக்கு முன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள், மெசபடோமியா என்பது ஒரு நாகரிகம். அதே மாதிரி தமிழகத்தில் என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா, என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை சங்கம் வளர்த்து தங்கத்தமிழ் வளர்த்த ஒரு இடம்னா மதுரை தான். அதே மாதிரி பூம்புகார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தொன்மையான நகரங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களாக இது மூன்றும் கருதப்படுகிறது. அதில் இந்த மூணை பற்றி தான் நம்ம தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஸோ பூம்புகார் துறைமுகம் காவிரி ஆறோடு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய டேஸ் அருகே உள்ளது. பூம்புகார் துறைமுகம் ஸோ எந்த இடத்துல, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய டேஸ் உள்ளது அப்படின்னா மயிலாடுதுறை. இது மயிலாடுதுறை தான் உள்ளது. சரிங்களா, மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு பிரிந்த மாவட்டம் அதுதான் என்னது மயிலாடுதுறை. ஸோ இந்த மயிலாடுதுறை எத்தனாவது மாவட்டமாக பிரிந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பூம்புகார் துறைமுகம் முக்கியமான துறைமுகங்க, பூம்புகார். ஸோ இந்த பூம்புகார் துறைமுகம் யாரோட இதில் ஃபேமஸ், அதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட சின்னம் என்ன, புலி சின்னம். சரியா, இதுதான் என்னது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் காணப்படுகிறது. வங்காள விரிகுடா. ஸோ இந்த கடல் பகுதியில் காணப்படக்கூடியதாக இருக்கிறதா இந்த பூம்புகார் துறைமுகம். சரிங்களா, வங்காள விரிகுடா பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாகவும் எது கருதப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் துறைமுகம் தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட நாயகன் நாயகி யாரு, கோவலன் கண்ணகி, அவங்க பிறந்த ஊரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், இதெல்லாம் தமிழில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், இளங்கோவடிகள். சரியா, ஓகே. அடுத்து பொறுத்துக்க சோழ நாடு, இது வந்து அந்த பாக்ஸ் டாபிக்ல போட்டிருப்பாங்க, பாக்ஸ் டாபிக்லேயே போட்டிருப்பாங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. சோழனா என்னது, சோழனா தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் இங்கே வந்து நெல் வந்து அதிகமாக விளையும், அப்போ சோறு போடுவாங்க, அந்த மாதிரி கான்செப்டில் நான் வச்சுங்க. பாண்டிய நாடு என்னது, முத்து. சரியா, முத்து. அப்போ பாண்டிய நாடுக்கு 4. சேரநாடு என்ன வரும், வேலை முடைத்து, அப்போது 1. தொண்டை நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை என்பது தொன்மையான ஒரு பழமையான நகரமாக கருதப்படும். அந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா சான்றோர்கள் இருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுங்க. 2, 1, 4, 3 கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா நிறையா வேணும். கண்டிப்பாக வந்து டெஸ்ட் சீரியஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக 5000 ரூபீஸ், பிசிக்கு ஆஃப்லைனில் உங்களுக்கு 5000 ரூபீஸ். அதேமாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ் சரிங்களா, 999. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது, அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றிசியர் மெகஸ்தனீசின் குறிப்பியலில் காஞ்சியை பற்றிய தகவல்கள் உண்டு. சாணக்கியர் காஞ்சியை பற்றிய தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு உள்ளார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸ் என்ன பண்ணியிருப்பார்னா, காஞ்சியை பற்றி குறிப்பிட்டிருக்க மாட்டார், தப்பு, இது மதுரையை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாரு, அதே மாதிரி சாணக்கியர் காஞ்சியை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, காஞ்சியை கிடையாது, இதுவும் என்னது மதுரையை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. அப்போ என்னது எதுவுமே கிடையாது, என்பதுதான் ஆன்சர். மெகஸ்தனீஸின் நூல் என்னதுங்க, மெகஸ்தனீஸின் நூல் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா, மெகஸ்தனீஸ் நூலுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்தது. பூம்புகார் துறைமுகம், அப்போ அந்த இடத்துல எனது கப்பல் கட்டும் செப்பனிடம் தளம் இருந்திருக்கு, கரெக்டு. பொது ஆண்டு 100 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம் அப்படின்றது சேர்க்கலாம். ஸோ பொது ஆண்டு கரெக்டு தான், இந்த 100 அப்படின்றது கரெக்டா அப்படிங்கிற தப்பு. இது என்னன்னு வரும்னா 200, சரியா? இது 200. அப்போ வந்து என்னது ஒன்று மட்டும்தான் சரி, இது மட்டும் தான் சரி. கிளியராங்க? ஓகே, கிளியரா? ஸோ இதை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், ஸோ எத்தனை காண்டங்கள் இருக்குது சிலப்பதிகாரம், எத்தனை காண்டங்கள் இருக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? என்னென்ன இருக்குது அப்படின்னு, எல்லாமே படிப்பு தாங்க, எல்லாமே முக்கியம் தான், அதனால் என்னென்ன இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புகார் காண்டத்தில் தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, புகார் காண்டம், சரிங்களா? பூம்புகார், புகார் காண்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு என்னதில் சொல்லியிருப்பாங்கன்னா, சங்க இலக்கியங்கள், பட்டினப்பாலை, சங்க இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, சங்க இலக்கியமான பட்டினப்பாலை, இந்த பட்டினப்பாலை என்ற நூல்லையும் இதை குறித்து பேசப்பட்டிருக்கும் செய்திகள். இந்த பட்டினப்பாலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2nd நூற்றாண்டு, பொது ஆண்டு 2nd நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது, அதான் 200, 2nd நூற்றாண்டு காலம். ஸோ இந்த பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சரியாங்க? இவ்வளோதாங்க, இந்த விஷயம் எல்லாமே முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்லாம் உங்களுக்கு சொல்லியா, சரியா? நெக்ஸ்ட் பொறுத்துக்க என்னன்னு பாருங்க, புகார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம், புகார் என்னது துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நாலங்காடி என்பது என்ன பார்த்தீங்கன்னா, நாலங்காடினா டே, அப்போ பகல் 4, அல்லங்காடினா இரவு, அப்போ 4, 5, 4, 1, 3, 5, 2 ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதில் வந்து அல்லங்காடி என்பது பகல் நேர கடையாகவும், அல்லங்காடி என்பது இரவு நேர கடையாகவும், நாலங்காடி என்பது பகல் நேர கடையாகவும் மதுரையில் இருந்திருக்கக்கூடிய முக்கியமானது. அதனால தான் மதுரை என்னது தூங்கா நகரம், 24 hours அங்கே கடை இருந்துகிட்டே தான் இருக்கும், சாப்பாடு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், இந்த தூங்கா நகரமாக இருக்கக்கூடியதான் மதுரை, சரியா? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுங்க, இதுவும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், மெசபட்டோமியா நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கக்கூடியது. இது உலகின் மிக தொன்மையான நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம். நெக்ஸ்ட், காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர், சொன்னேன் நானு, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர், ஸோ எது புகார், புகார் என்பதால் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர். கோவலனோட தந்தை என்ன அழைக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலனோட தந்தை யாரு, கோவலனோட தந்தை மாசாத்துவான், கோவலனோட தந்தை என்னென்னு அழைக்கப்படுவார்னா மாசாத்துவான் என்று அழைக்கப்படுவார். கண்ணகியோட தந்தை என்று என்ன அழைக்கப்படுவாங்கன்னா மா நாய்க்கன் என்று அழைக்கப்படுவாங்க, மா நாய்க்கன் என்று அழைக்கப்படுவார்கள். ஸோ மாநாய்க்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாய்க்கன்னா என்ன மீனிங், பெருங்கடல் வணிகன்,
பெருங்கடல் வணிகன் என்று பொருள். இவங்க ரெண்டு பேருமே என்னது, வணிகம் செய்யக்கூடியவர்கள் தான். பெருங்கடல் வணிகன் மாசாத்துவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு வணிகன். மாசாத்துவான் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரு வணிகன். மாசாத்துவான் என்ன பார்த்தீங்கன்னா பெரு வணிகன் என்று அழைக்கப்படுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இருந்தது எங்கே தான், புகார் நகரத்தில். சரியா, நெக்ஸ்ட் பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? ஸோ இதுவும் பார்த்தோம், காவிரி ஆறோடு கடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா பகுதியில் தான் இருக்கக்கூடியது. பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம் ஆகும்? இதுவும் சொன்னேன், சோழர்களோட துறைமுகம் ஆகும். பாண்டியருக்கு பார்த்தீங்கன்னா கொற்கை, பாண்டியருக்கு பார்த்தீங்கன்னா என்னது, கொற்கை வந்துடும், கொற்கை. சரியா, மாநாய்க்கன் என்றால் இப்போ தான் பார்த்தோம், மாநாய்க்கன் என்றால் என்னது, பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் என்றால் என்னது, பெருவணிகன். மாசாத்துவான் என்றால் பெருவணிகன் என்று பொருள். பெருவணிகன்னா யார், கண்ணகி, கோவலனோட தந்தை, கோவலனோட தந்தை. பெருங்கடல் வணிகன்னா யார், கண்ணகியோட தந்தை. நெக்ஸ்ட், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருள் விற்பது தவறான செயல் என்று கருதியதை கூறும் நூல் எது? தவறானது என்று சொல்லிய நூல் எது, நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. எந்த நூல், பட்டினப்பாலை என்பது தான் சரியான விடை, பட்டினப்பாலை. இதை எழுதியதான் யார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் என்னது, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. மணிமேகலை பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார், சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி எழுதின யார், திருத்தக்க தேவர். ஸோ இந்த ஆசிரியர் பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருத்தக்க தேவர் தான் வந்து சீவக சிந்தாமணியை எழுதியிருப்பார். நமக்கு உண்டானது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரியா, நெக்ஸ்ட், பட்டினப்பாளைய ஆசிரியர் உருத்திரங்கனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டை சார்ந்தவர், எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் ரெண்டாம் நூற்றாண்டு, பொது ஆண்டு முன் ரெண்டாம் நூற்றாண்டு. கீழ்கண்டவற்றில் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதுங்க, வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது, வடமலையிலிருந்து, வடமலையிலிருந்து என்ன இறக்கம் பண்ணியிருப்பாங்க, என்ன பார்த்தீங்கன்னா தங்கம். இது வந்து கடல் வழியாக இறக்கியிருப்பாங்க, கடல் வழி. இது மிளகு, கருமிளகு என்பது தரை வழியாக இறக்கியிருப்பாங்க, தரை வழி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர், கடைச்சங்க காலத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 பேர். கடைச்சங்க காலத்து தமிழ் பணி செய்த புலவர்கள். கீழ்கண்டவர்கள் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார், பண்டைய இஸ்ரேல் அரசர் யார், இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன். இஸ்ரேல் அரசர் யார்னா பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், பண்டைய இஸ்ரேல் அரசர் தான் முத்து துறைமுகம், அதாவது முத்துவை வந்து அந்த உவரி, கொற்கை இல்லைகளுக்குள்ள உவரி என்னும் இடத்தில் அந்த முத்துவை வந்து இறக்குமதி பண்ணியிருப்பார் யார், சாலமோன் தான். சரிங்களா, சாலமோன் தான். அதே மாதிரி நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கும் என்பதுனா மதுரை. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது, ஃபஸ்ட்டு மதுரையில் தான் அமைந்துள்ளது. படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார், படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார் பார்த்தீங்கன்னா யுவான் சாங். சீன பயணியான யுவான் சாங் தான் வந்து படிப்புக்காக காஞ்சி வந்திருப்பார், காஞ்சியோட கடிகை என்ற இடத்திற்கு வந்திருப்பார். மெகஸ்தனிஸ் நூல் இந்தியா தாலமியோட புவியியல். சரியா, நெக்ஸ்ட், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார், நகரங்களில் சிறந்தது காஞ்சி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா காளிதாசர். காளிதாசர் தான் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியிருப்பார். கல்வியில் கரை இல்லாத காஞ்சி என்று யார் சொல்லியிருப்பார்னா நாயன்மார்களில் முதன்மையான திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். யார், கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சிபுரம் ஒன்று என்று வரலாற்று ஆசிரியர், எந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பார்னா யுவான் சாங். யார், யுவான் சாங் தான். அது 7 புனித தலங்கள், புத்தகையா சாஞ்சி இந்த மாதிரி புனித தலங்கள் இருக்குல்ல, அது மாதிரி இந்தியாவில் உள்ள 7 புனித தலங்களில் எது, இந்த காஞ்சி வந்து முக்கியமாக ஒன்று. காஞ்சி என்ன நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுது. கோவில் நகரம்னா மதுரை, டெம்பிள் சிட்டினா மதுரை, கோவில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டால் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் தான். சரியா, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது, மிக பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி தான். மிக பழமையானது எதுன்னு கேட்டாலும் காஞ்சி தான். கோயில்களின் நகரம் சொன்னா, கோயில்களின் நகரம் என்று கேட்டால் அது காஞ்சி, கோயில்களின் நகரம் என்று கேட்டால் அது காஞ்சி, கோவில் நகரம் என்று கேட்டால் அது என்னது, டெம்பிள் சிட்டி மதுரை.
டெம்பிள் சிட்டின்னு போய் பார்த்துருப்பீங்க சரியா. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எதுங்க? சோழ நாடு அல்லாதது எது? ஸோ சோழ நாடு, தொண்டை நாடு, சோழ நாடு அல்லாதது. சோழ நாடு எதை எதெல்லாம் உள்ளடக்கியது தெரியுமா? சோழ நாடு, சோழ நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகை, நாகைன்னா நாகப்பட்டினம், புதுக்கோட்டை. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் என்ன பார்த்தீங்கன்னா சோழ நாடு. அப்போ எது வராது? தூத்துக்குடி. தூத்துக்குடின்றது என்ன வரும்? பாண்டிய நாடோடு சேர்ந்தது தான் தூத்துக்குடி, பாண்டிய நாடோடு சேர்ந்தது. அடுத்து கீழ்கண்ட ஒரு தொண்டை நாடு அல்லாதது எது? தொண்டை நாடு அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை. அப்போ எது? கரூர் தான் வந்து தொண்டை நாடு அல்லாதது. தொண்டை நாடு அல்லாதது. இந்த கரூர் என்பது எதில் வரக்கூடியதுனா சேர நாட்டில் வரக்கூடியது. கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்களே, இந்த சேர நாட்டில் வரக்கூடியதான் கரூர் சரியா. அப்போ இந்த தொண்டை நாட்டில் என்னென்ன வேறு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எதில் வரக்கூடியது? தொண்டை நாடு. அதான் வந்து சான்றோர்கள் வாழக்கூடிய பகுதி, தொன்மையான இடமாகவும் கருதப்படக்கூடியது இது காஞ்சிபுரம். வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வடக்கு பகுதிகள், விழுப்புரத்தில் வடக்கு பகுதிகளில் ஏதாவது கருதப்படுகிறது இதுதான் சரியா. அடுத்து ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது, ஏரிகளின் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் தான் வந்து நீர் மேலாண்மைக்காக நிறையா கால்வாய்களும் ஏரிகளும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னது ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றுள் தூங்கா நகரம், தூங்கா நகரம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், வைகை சிரிச்சா தூங்கா நகரம் பாட்டே படமே எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை சரியா. நெக்ஸ்ட், கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். யார்? ராஜசிம்மன். அப்போ யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் இவர் தான் சரியா. அவர் தான் கைலாசநாதர் கோயிலை காஞ்சிபுரத்தில் கட்டியிருப்பார். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? தமிழகம். தமிழகத்தில் மதுரை, பூம்புகார், காஞ்சி எல்லாமே மெசபடோமியா நாகரிகத்துக்கு ஈக்குவலான தொன்மையான நாகரிகமாக கருதப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? தொடர்பில்லாத நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையில் எங்கே கடல் இருக்கு, அதனால் மதுரை தான். தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு விளக்குவது எது? நீர் மேலாண்மை. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான், காஞ்சிபுரம் ஏரிகளும் இந்த கல்லணை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டு சேர்ந்தது. அப்போது ஒன்று ரெண்டு, இது ரெண்டு தான் நீர் மேலாண்மைக்கு ஏற்ற பகுதியாக கருதப்படக்கூடியது. கீழடி அகழ்வாய்வு, கீழடி, கீழடினாலே எங்கே? மதுரை தான். ஸோ அங்கே ஒரு தொல்லியல் அருங்காட்சியகமே இப்போ அமைச்சிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட், சரியான தொடரை கண்டறிய. சரியான தொடர் எது அப்படின்றத சொல்லணும். சரியான தொடர் நாளங்காடி. நாள்னா என்னது? டே. அப்போ டேனா என்னது? பகல் நேர கடை. டேனா பகல் நேர கடை, இது வராது. அல்லங்காடினா இரவு, அப்போ இது வராது. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை மதுரையில் உள்ளது, இது கரெக்டு. கொற்கை அருகிலுள்ள மதுரையிலேருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொற்கை அருகிலுள்ள உவரி, உவரி என்னும் இடத்துலேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான தொடர். ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். நெக்ஸ்ட், தவறான தொடரை கண்டறிக. தவறான தொடர் கேட்டிருக்காங்க. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளை மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார், கரெக்டு. யுவான் சாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார், ஓகே. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வந்தன. ஈராக் நகரம் பட்டினப்பாளையம் உள்ளது. காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். பூம்புகார், இங்கே பூம்புகாரில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. ஆப்ஷன் சி தான் தவறானது. சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர் பூம்புகார், கல்வி நகரம் மதுரை, தூங்கா நகரம் தஞ்சாவூர், கோவில் நகரம் காஞ்சிபுரம். கல்வி நகரம் காஞ்சிபுரம் வரும், கூடல் நகரம் பூம்புகார், தூங்கா நகரம். ஸோ கூடல் நகரம்ன்றது மதுரை தான் குறிக்கும், தூங்கா நகரம் ஆப்ஷன் டி தான். கோவில் நகரம், கோவில்களின் நகரம் என்று சரியான இணையதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் சரியா. அடுத்து தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக, நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிசி கிளாஸஸும் அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வேணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. 5000 ரூபாய்க்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 999 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 150+ வீடியோஸ், 150+ டெஸ்ட்டு, 10,000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். வெறும் இல்லை டெஸ்ட்டு மட்டும் போதுன்னா 399, டெஸ்ட்டு மட்டும் போதுன்னா 399 உங்களுக்கு இருக்குது. 150+ டெஸ்ட்டும் 10,000 கொஸ்டின்ஸுக்கு மேலே இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.
தவறான இணை வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு மலையிலேருந்து சந்தனம், தென்கடலேருந்து முத்து, கீழ்கடலேருந்து அகில். ஸோ எது கரெக்டு? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், எது கரெக்டு? 36. தினமென கீழ்கடலேருந்து அகில். ஸோ இது அவங்க என்னது தப்பு? பவளம் வரும். எது? பவளம். அப்போ மற்றது எல்லாமே கரெக்டு. அடுத்து கீழ்கண்ட கவுற்றுகளை ஆராய்க. கல்வியில் கரை கல்வி கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். கரெக்டு. நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி காளிதாசன் குறிப்பிட்டுள்ளார். ஸோ எல்லாமே என்னது? எல்லாமே கரெக்டு தான். என்னது? எல்லாமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. சரியா? ஸோ அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டேன். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று குறிப்பிட்டவர் தான் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு குறிப்பிட்டவர் காளிதாசர். போன தடவை வந்து தப்பாக சொல்லிட்டேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. பண்பாடு பரிமாற்றம் நடைபெற்றதா? நடைபெற்றது. யாஸ் ட்ரூ. நம்மளோட பழக்க வழக்கம் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டனவா? கரெக்ட் ட்ரூ. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். போதி தர்மர் எங்கே சார்ந்தவர்? ஸோ ஃபால்ஸ். சரியா? மணிமேகலை. மணிமேகலை என்ற பௌத்த துறவி தான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள். சரியா? அப்போ இது தப்பு. ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஓவராலாக வந்து கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி ரெகுலராக நம்மளுக்கு என்ன டெய்லிக்கு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோ ஆஃப்லைன் கிளாஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் செஷனுக்கு. டெய்லிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் கேள்வி கேட்டதுங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம், நீங்களும் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.